போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் பாபா உச்சரிக்கும் நாமத்தின் பெருமை, விந்தையான விட்டல் வழிபாடு மற்றும் தாஸ்கனுவின் பிரயாகி குளியல் பற்றி கேட்கலாம். இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டிருப்பதிலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர். அவர் எப்போதும் அல்லா மாலிக் என்றார், அதாவது இறைவனே எஜமானன். தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து 7 நாட்கள் பாடும்படி செய்தார். இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர். ஒருமுறை அவர் தாஸ்கனு மகாராஜை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார். 7வது நாளின் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார். அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என்று உறுதியளித்து, ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தியுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். தாகூர் நாத்தின் தங்கபுரி, விட்டலின் பண்டரி, கிருஷ்ணனின் துவாரகை எல்லாமே இந்த ஷீரடியில் இருக்கின்றன. யாரும் துவாரகையை காண நெடுந்தூரம் செல்ல வேண்டியதில்லை. பக்தன் பக்தி வயப்படும் போது விட்டல் ஷீரடியிலேயே பிரசன்னமாவார். சப்தாகம் முடிந்ததும் விட்டல் பிரசன்னமானார். வழக்கம் போல குளித்து முடித்த பின் காகா சாஹேப் தீக்ஷித் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார். மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது சாயிபாபா காகா சாஹேபிடம், விட்டல் வந்தாரா, நீர் கண்டீரா, விட்டல் ஒரு விளையாட்டு பிள்ளை, கவனக்குறைவாக இருந்தால் தப்பித்து விடுவார் என்றார். இது காலையில் நிகழ்ந்தது. மத்தியமும் விட்டலின் மற்றொரு தரிசனம் கிடைத்தது. வீதியில் பொருட்களை கூவி விற்கும் ஒருவனிடம் எண்ணற்ற விட்டோபா படங்கள் இருந்தன. காகாவின் காட்சியில் கண்ட அதே உருவம்தான் அதுவும். ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வைத்துக் கொண்டார். விந்தையான விட்டல் வழிபாடை பற்றி கேட்கலாம். பஸ்வந்த்ராவின் தந்தை ஒரு விட்டோபா பக்தர். வீட்டில் வழிபட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை பண்டரிபுரத்துக்கு பயணம் செல்லும் பக்தர். அவர் காலமானதும் அவரது மகன் பஸ்வந்த்ராவ் தந்தை செய்து வந்த வழிபாடு பயணம் அனைத்தையும் நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் ஷீரடிக்கு வந்த பஸ்வந்த்ராவிடம், பாபா, உனது தந்தை எனது நண்பன், நீயோ நைவேத்தியம் படைக்காமல் என்னையும் விட்டலையும் பட்டினி போட்டு விட்டாய், உன்னை வழிபட வைப்பேன் என்றார். பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்பதை இந்த கதை எடுத்து காட்டுகிறது. தாஸ்கனுவின் பிரியமான பிரயாகை பற்றி கேட்கலாம். இந்துக்கள் புண்ணிய நீராடும் இடங்களில் மிக முக்கியமானது இந்த பிரயாகை. இது கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடமாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு நீராட வருகின்றனர். குறிப்பிட்ட காலங்களில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஒருமுறை பிரயாகைக்கு நீராட செல்ல விரும்பிய தாஸ்கனு பாபாவிடம் அனுமதி கேட்டார். அதற்கு பாபா, அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது, என்னை நம்பு என்றார். அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் 2 கார்கட்டை விரல்களிலிருந்து சீராக வெளிப்பட்டது. இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார். அவர் கண்கள் நீரால் நிறைந்தன. அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உண்டப்பட்டார். வார்த்தைகள் கவிதையாய் வடிந்தன. அதில் பாபாவின் புகழும் பெருமையும் மனமாக வந்தன. சாயை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.